ஒலிம்பிக்கை தாண்டி இப்போ கிரிக்கெட்லேயும் பாலின சமத்துவம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆடவர் மற்றும் மகளிர் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இப்போ நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து முதல் முறை பாலின சமத்துவம் வந்து விளையாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்லாம் பேசப்பட்டது. இந்த சூழலில் தான் ஐசிசியும் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த மாதம் மகளிருக்கான T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடக்க இருக்குது. இந்த போட்டிகளில் பரிசு தொகையானதை அறிவிச்சிருக்காங்க ஐசிசி. இந்த முறை வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆடவருக்கான T20 உலகக்கோப்பையில் என்ன பரிசு கொடுத்தாங்களோ அதே பரிசை வந்து மகளிர் அணிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஐசிசி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி பெற அணிக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பரிசாக வழங்கப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக மொத்தமாக அவங்க வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்கன்னா 70 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கடந்த முறை T20 உலகக்கோப்பை மகளிர் நடத்தப்பட்ட போது அறிவிக்கப்பட்ட அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட வந்து 225% வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆடவரும் சரி மகளிர் அணியும் எல்லாமே வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் எப்போவுமே வந்து மகளிர் அணிக்கான சம்பளம் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்து கம்மியாக தான் இருக்குன்னு தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டே வந்தது. இதை வந்து ஈடு செய்யும் விதமாக தான் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்பை எடுத்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ப்ரைஸ் மணி அப்படிங்கிற முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஐசிசி.